தமிழ் பேசும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு ஸ்ப்ரிங் க்ரீன் ஃப்ரை ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இலையிலெல்லாம் நான் ஒன்றுண்டா உடைச்சி அதன் தண்டுகளை நான் நீக்கித்தான் நான் இப்போ அதை கழுவி நான் இப்போ அறிய போகிறேன். இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே இதில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் கூட இருக்குது. நாங்கள் இதை வந்து கன நேரம் நாங்கள் வேக வைக்கக்கூடாது. ஒரு 3 to 5 minutes இதை வேக வைக்கணும். இதை வேக வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டீம் பண்ணி கூட நாங்கள் இதை சாப்பிடலாம். நான் இன்றைக்கு ஒரு ஃப்ரை மாதிரி செய்து தான் நான் இன்றைக்கு எடுக்க போகிறேன். இதை நாங்கள் அதிக நேரம் வேக வச்சா இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து இல்லாமல் போயிடும். இது அவ்வளவு ஒரு டேஸ்டான ஒரு இலை தான். நாங்கள் எப்போவுமே உணவுகளை வந்து ருசிக்கு மட்டும் இல்லாமல் ருசியோடு சேர்ந்து இந்த மாதிரி சத்தான இலைகளையும் நாங்கள் வந்து உணவில் அதிகமாக நாங்கள் சேர்க்க வேண்டும். இப்போ நான் இதை முதல் தண்ணியை நான் வந்து உப்பு போட்டு நான் கழுவி அதை எடுக்க போகிறேன். பிறகு நார்மல் தண்ணியில் நான் 2 தரம் கழுவி எடுக்கிறேன். இந்த மாதிரி கீரையெல்லாம் இப்போ கழுவி எடுத்ததை நான் வந்து ஒரு அளவாக வெட்டி அதை நான் அறிய போகிறேன். இந்த கீரைகளை இந்த மாதிரி ஃபுல்லாகவே அரைஞ்சி இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சிறிதளவு எண்ணெய் தான் சேர்க்குறேன். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை இதை மூன்றையும் ஒன்றாகவே சேர்த்து கொஞ்ச நேரம் நான் இப்போ இதை வதக்க போகிறேன். இதுக்கு இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள் அதோடு சேர்த்து பெருஞ்சீரகமும் நான் இப்போ சேர்க்கிறேன். அதையும் கொஞ்ச நேரம் நான் இப்போ வதங்க விட்டுட்டு பிறகு வெட்டி வச்ச கீரையை சேர்ப்போம். வெங்காயம் வதங்கின பிறகு கீரையை போட்டு ஒரு 3 to 5 minutes மட்டும்தான் நாங்கள் அதை வேக வைக்கணும். அதிக நேரம் நாங்கள் அதை வேக வைக்க கூடாது. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ இந்த வெட்டி வச்ச கீரையை இதோட சேர்த்து அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நாங்கள் இப்போ ஒரு கப் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இப்போ ஒரு கப் நாங்கள் இப்போ ஒரு கப் ஒன்று சேர்த்து விடுவோம். இதை இப்போ நாங்கள் ஒன்று சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நான் இப்போ மூடியால் மூடி விட போகிறேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு திரும்பவும் ஒருக்கா திறந்து நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த மூடியில் வரிகிற தண்ணியில் இந்த கீரை வந்து வேகும். இன்னொரு நிமிஷமும் நான் இதை மூடியால் மூடி விட போகிறேன். இதோட நான் இப்ப திருவின தேங்காப்பு கொஞ்சம் சேர்க்க போறேன் சிறிதளவு. அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நாங்க வதக்கினாலே சரி, கீரை ரெடி ஆயிடும். இப்ப இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விடுவோம்.
சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃப்ரை இப்போ ரெடி ஆயிட்டுது. கண்டிப்பாக தினம் தினம் நாங்கள் ஒரு கீரை உணவில் கண்டிப்பாக நாங்கள் சேர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்ஸ்டா யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.